ராமர் பாண்டி கொலை வழக்கு. முதுகுளத்தூர் நீதிமன்றத்தில் 5 பேர் சரண். உடலை வாங்க மாட்டோம் என ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டங்கள் நடந்து வந்த நிலையில் சரணடைந்தவர்கள் யார்? கடந்த 2012 ஆண்டு தேவர் ஜெயந்தி விழாவில் நடந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட மதுரையை சேர்ந்த ராமர் பாண்டி என்கிற ராமகிருஷ்ணன் கரூர் மாவட்டத்தில் தலை துண்டிக்கப்பட்டு முகம் சிதைக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். உடன் வந்த கிளி கார்த்திக் என்பவரையும் அந்த கும்பல் சரமாரியாக வெட்டியதில் படுகாயமடைந்த அவர் கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வரும் நிலையில் குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை ராமர் பாண்டியின் உடலை வாங்க மாட்டோம் என அவரது உறவினர்கள் மற்றும் சில அமைப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் மதுரை கருப்பாயூரணி பகுதியைச் சேர்ந்த சேதுராமன் என்பவரது மகன், 26 வயதுடைய வினோத் கண்ணன், கீரனூரை சேர்ந்த வீரணன் என்பவரது மகன், 24 வயதுடைய மகேஷ்குமார், மேலூரை சேர்ந்த ராமஜெயம் என்பவரது மகன், 21 வயதுடைய தனுஷ், ஆண்டார் கொட்டாரம் கிராமத்தை சேர்ந்த முருகேசன் என்பவருடைய மகன், 25 வயதுடைய தர்மா மற்றும் ஆண்டார் கொட்டாரம் பகுதியை சேர்ந்த 23 வயதுடைய ரமேஷ் உள்ளிட்ட 5 பேரும் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இன்று காலை நீதிபதி முன்னிலையில் சரணடைந்திருக்கிறார்கள். போலீசார் அவர்களிடம் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்திருக்கிறார்களாம். சரணடைந்த 5 நபர்களுக்கும் வருகிற 26 தேதி வரை 5 நாட்கள் காவல் நீட்டிப்பு செய்து நீதிபதி அருண் சங்கர் உத்தரவிட்டிருக்கிறார். பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு இடையில் 5 நபர்களும் விருதுநகர் மாவட்டத்திற்கு நீதிமன்ற காவலுக்கு கொண்டு செல்லப்பட்டனர்.